வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஒங்காரக்குடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்மளுக்காக ஒரு புதிய அன்பர் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. உங்களுடைய பேருங்க ஐயா? கண்ணன். சரிங்க ஐயா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? மதுரையிலேருந்து வரேங்க. எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கீங்க ஐயா குடியிலுக்கு? 5 வருஷமாக வந்துட்டுருக்கேங்க. சரிங்க. யார் அறிமுகப்படுத்தினாங்க ஐயா ஒங்காரக்குடியில்? திருப்பரங்குன்றத்தில் பிரபாகரன் விருதுநர் கென்னடி சார், உங்கள் ரெண்டு பேரும் அறிமுகப்படுத்தி தான் நான் இங்கே வந்தேங்க. சரிங்க ஐயா, என்னென்னு சொன்னாங்க ஐயா உங்ககிட்ட? நான் இதுக்கு முன்னாடி ஒரு தேடுதலோடு இருந்தேன். அந்த தேடுதலுக்கான பலன் வந்து எனக்கு இங்கே தான் கிடச்சது. மக்கள் எல்லோரும் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, நானும் அதை அனுபவிச்சுட்டு தான் இருந்தேன். வயசுக்கு ஏற்ற கஷ்டம் இல்லாமல் வயசுக்கு அதிகமான கஷ்டங்களை அனுபவித்தேன். அது தேடுதல் வந்து எனக்கு முழுமையாக இங்கே தான் கிடச்சது, ஐயா கிட்ட தான் கிடச்சது. நான் தேடிட்டு இருந்தது நவகிரகங்களோட குரு யார், அவங்களால் என்ன பண்ண முடியும், நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து சரியானோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். அந்த குரு முருகப்பெருமான் அது இங்கே தான் இருக்கார், தமிழ்நாட்டில் இருக்கார், துறையூரில் இருக்காருங்கிறது தெரியாமல் மற்ற இடங்கள்லாம் தேடிட்டு இருந்தேன். கடைசியில் துறையூர் ஓங்காரக்குடியில் வந்து தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. சரிங்க ஐயா, இங்கே முதல் முதல்ல வந்து ஆசனை சந்திக்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க ஐயா? எனக்கு ஒன்றுமே புரியலை. அவர் முருகான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி விட்டார். அது இங்கே வந்து நான் பார்க்கல, பக்கத்தில் கண்ணனூருங்கிற ஊரில் போய் அன்னதானத்தில் இருந்தாங்க. அப்போ தான் நான் தேடி ஓடி போய் பார்த்தேன். எனக்கு அந்த வாய்ப்பு அங்கே கிடச்சது. அன்றைக்கி நைட்டு நான் இங்கே தங்க வேண்டிய வாய்ப்பு கிடச்சது. அன்றைக்கி ஐயா தவரூமில் நான் போய் முதல் கேள்வி என்னை ஏன் விட்டீங்க அப்படின்னு தான் கேட்டேன். அந்த கேள்விக்கான பதில் இன்றைக்கி என்னை விடாமல் என்னை காப்பாற்றிட்டுருக்காரு. எனக்கு ஏகப்பட்ட ஏமாற்றங்கள், சந்திக்கக்கூடாத விஷயங்கள்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைலாம் வந்தது. அது எல்லாத்துலேயும் என்னை காப்பாற்றினது ஐயா மட்டும்தான். சரிங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அனுபவிக்கக்கூடாத துன்பத்தெல்லாம் அனுபவித்தேன் அப்படின்னு சொன்னீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? உங்கள் மனசுக்காக இருக்கட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கைக்காக இருக்கட்டும் எப்படி இருக்குங்க ஐயா? ரொம்ப மாற்றம் ஏற்பட்டிருக்குங்க. நான் தேடிட்டு இருந்த உண்மை இங்கே இருக்குங்கிற ஒரே காரணத்தினால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். மக்கள் எல்லோரும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஓடிட்டுருக்கீங்க. நீங்கள் தேடிட்டுருக்கிற கல்வி இங்கே தான் இருக்குது, நீங்கள் தேடிட்டுருக்கிற செல்வம் இங்கே தான் இருக்குது, நீங்கள் தேடிட்டுருக்கிற வீரம் இங்கே தான் இருக்குது. நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, வறுமை இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை இங்கே வந்தால் தான் கிடைக்கும் அப்படிங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சது. இதை நான் அனுபவிச்சிட்ருக்கேன். நம்பிக்கை துரோகம் இதெல்லாமே அனுபவித்தேன். இப்போ அதுலேருந்து மாறி நான் நல்ல நிலைமையில் வந்துக்கிட்டு இருக்கேன். ஐயா தான் வழிநடத்தி கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதனால் என் குடும்பத்தில் எல்லாருமே சைவமாக மாறியிருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்கோம் இப்போ. சரிங்க. இங்கே வரத்துக்கு முன்னாடி வேறு எதுவும் வழிபாடுகள் இருந்தீங்களாங்க ஐயா? எல்லா கோயிலுக்கு போவேங்க, எல்லா கோயிலுக்கு போவேன், சர்ச்சுக்கு போவேன், பள்ளிவாசல் வெளியே இருந்தால் சாமி கும்பிட்ருக்கேன். எல்லாமே பண்ணியிருக்கேன், எல்லா வேண்டுதல் பண்ணியிருக்கேன். எனக்கு எதுலேயுமே உண்மை கிடைக்கல. நான் தேடிட்டு இருந்த உண்மை இங்கே மட்டும் ஐயா கிட்ட மட்டும்தான் இருந்தது. உலக மக்களுக்கும் அதே தான் நான் சொல்கிறேன். நீங்கள் தேடிட்டுருக்கிற எல்லா விஷயமும் இங்கே மட்டும்தான் கிடைக்கும். எனக்கு கிடைச்சது உங்களுக்கும் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும், நம்பி வரலாம். எந்த இடத்துலையும் கிடைக்காத நிம்மதி இங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாங்க. சரிங்க ஐயா, இதை பார்த்துட்ருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்கள் ஐயா. உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவங்கள் அந்த மாதிரி எதுனா இருந்தால் சொல்லுங்கள் ஐயா. மக்கள் வந்து தன்னோட வயிறு நிறையணும், தன்னோட பாக்கெட் நிறையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் உலக மக்கள் அத்தனை பேரும் ஓடுறாங்க. படிப்புக்கான செலவு பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த படிப்பை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்க தான் ஓடுறாங்க. ஆனால் நீங்கள் அது தேடி ஓடுறதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. சைவமாக இருங்க, மாதம் ரெண்டே பேருக்கு அன்னதானம் கொடுங்க, உள்ளே முருகான்னு சொல்லிக்கோங்க. நீங்கள் தான் கடவுள்னு ஐயா எனக்கு உண்மையே சொன்னாங்க. அந்த உண்மை பிரகாரம் வாழ்ந்துட்டுருக்கேன். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, இந்த முறையை மட்டும் நீங்கள் கைப்பற்றி பாருங்கள். சைவமாக இருந்து பாருங்கள். மாதம் ரெண்டே பேருக்கு அன்னதானம் செய்யுங்க. நீங்களே உங்களுக்குள்ளே உங்களை பிடிச்ச கடவுளை முருகனாக ஏற்றுக்கிட்டு முருகான்ற வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள். ஐயா கிட்டே இங்கே வந்து ஓங்காரக்குடியில் வந்து ஆசி வாங்கிட்டு போங்க. இங்கே வந்து சாப்பிடுங்க. நீங்கள் யாருன்ற உண்மை உங்களுக்கு தெரியும். நீங்கள் தேடியிருக்கிற கல்வி செல்வம் எல்லாமே இங்கே தான் கிடைக்கும். வேறு எங்கே போனாலும் உங்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்காது, அந்த உண்மையும் கிடைக்காது. சரிங்க ஐயா, இங்கே ஓங்காரக்குடியில் வந்து சித்தர்கள் நாமம் சொல்லிட்டு இருக்காங்க ஐயா. மற்ற வழிபாடுகளுக்கும் சித்தர்கள் நாமம் சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் இங்கே முத முதல்ல வந்தப்போ அதை உங்களால் ஏற்றுக்க முடிஞ்சிச்சிங்களா? இல்லை உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க ஐயா அதை சொல்கிறது, நாமங்களை சொல்கிறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க ஐயா? அது என்னோடய தேடுதலே உண்மையாக சொன்னால், ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க ஜாதகம் பார்க்க போவாங்க. அந்த ஜாதகத்துக்கு நவகிரகங்கள் இங்கே இருக்காங்க, அங்கே இருக்காங்க, இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு குரு யார் அப்படின்னு எனக்கு ஒரு தேடுதல் இருந்தது. அந்த தேடுதல் இடைக்காடர், மகான் இடைக்காடர் அப்படின்ட்டு நவகிரகங்களை நிறுத்தினவர் இடைக்காடர்னு சொன்னாங்க. அந்த இடைக்காடர் குரு யார் அப்படிங்கும்போது முருகப்பெருமான் அப்படின்னாங்க. நான் முருகப்பெருமானுக்கு அகத்தியர், அகத்தியர் முருகப்பெருமான் அப்படின்னாங்க. முருகப்பெருமானை நம்ம தேடிட்டோம்னா நம்ம இடைக்காடர் நவகிரகங்கள் இவங்க எல்லாமே நமக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ மகான்கள் நாமம் சொல்ல சொல்ல
மரணம் தள்ளி போகும், வரக்கூடிய பிரச்சனைகள் தள்ளி போகும் அப்படிங்கிறது எனக்குள்ளே ஒரு உண்மை இருந்தது. அதை சரியான வழி தெரியாமல் நான் ஓடிட்டு இருந்தேன். ஓங்காரக்குடியில் வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஈரோடு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் கடை வச்சுருந்தேன். அந்த நோட்டீஸை வாங்கி படித்து பார்த்துட்டு நான் என்னோடய கேஷ் பாக்ஸில் வச்சுட்டு வந்தவங்களுக்கு ஒரு 10 ரூபா மட்டும் எடுத்து கொடுத்துட்டு நான் விட்டுட்டேன். திரும்ப ஒரு 4 வருஷம் கழித்து தான் எனக்கு மறுபடியும் அந்த நோட்டீஸ் கையில் கிடச்ச உடனே, திருப்பரங்குன்றத்தில் அந்த நோட்டீஸ் கிடச்ச உடனே என்னை தேடி ஏற்கனவே வந்திருக்காங்க, நான் விட்டுட்டேன். அப்போ மகான்கள் பேரை சொல்ல சொல்ல தான் உண்மை எனக்கு தெரிய வந்தது. உடனே மறுநாளே ஓடி வந்தால் தான் இங்கே ஐயாட்டை பார்க்க. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் முழுமையாக நான் இறங்கி தொண்டு செய்ய ஆரம்பித்தேன். எல்லா தொழிலையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் தொண்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ மகான்கள் பேரை சொன்னால் மட்டும்தான் வாழ முடியும், நம்ம சுவாசிக்கிற மூச்சு காற்றே நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மையே மகான்கள் நாமம் சொல்ல சொல்ல தான் கிடைக்குன்ற உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தொண்டு செஞ்சுட்ருக்கேன்னு சொன்னீங்க, என்னென்ன தொண்டுகள் செய்கிறீங்க ஐயா? அங்கே மதுரையில் கஞ்சி அன்னதானம் கொடுக்குறதுல நான் தொண்டு செஞ்சுட்டு இருந்தேன். இங்கே தனியாக கஞ்சி கொடுத்துட்ருந்தேன். இப்போ தொழில் கொஞ்சம் கையில் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறதுனால இப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எனக்கு அன்னதானம் கொடுக்கக்கூடிய தகுதி ஐயா எனக்கு கொடுத்துருக்காங்க. தொழிலும் அவர் தான் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி மற்ற விஷயங்களும் எனக்கு சரியாக நடக்கணும் அப்படின்னு ஐயாட்ட வேண்டுகோள் வச்சுட்ருக்கேன். என்னோடய குடும்பத்தில் இருக்க தம்பி ரெண்டு பேர், அம்மா அப்பா எல்லாருமே ஐயாவோட வழியில் தான் வந்துகிட்டு இருக்காங்க. எல்லோரும் சைவமாக இருக்காங்க. அவங்களும் என்னையை பார்த்துட்டு அன்னதானம் செய்ய ஆரம்பித்தாங்க. எனக்கு கிடைச்ச வாய்ப்பு, என் பெற்றோர்களுக்கு தர்மத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அது தெரியாமல் அங்கே தேடிகிட்டு இருந்தோம், அலைஞ்சிட்டு இருந்தோம். அந்த தர்மமும் மகான்களோட நாமமும் எல்லாமே இங்கே ஓங்காரக்குடியில் வந்து ஐயா கிட்ட சரணடைஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மை தெரிஞ்சதுங்க. சரிங்க ஐயா, இப்போ வந்து ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றி நிறைய மக்களுக்கு தெரியாது இல்லைங்க ஐயா? அவங்க வந்து ஒரு கடவுளாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னால் எல்லாரும் நம்ப மாட்டாங்க இல்லையா? உங்களோட அனுபவத்தின் மூலியமாக மக்களுக்கு குருநாதர் வந்து ஒரு கடவுள் தான் அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க ஐயா. குருநாதர் கடவுள்னு சொல்கிறத விட ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அவர் தான் குரு. கடவுள் வந்து கோயிலுக்கு போய் எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க, சிலையை தொட்டு கும்பிட முடியாமல் ஜோதியை தொட்டு கும்பிட்றீங்க. அந்த ஜோதியில் தான் முருகப்பெருமான் இருக்காங்க, எல்லா கடவுள் இருக்காங்கங்கிறத தான் மக்கள்கிட்ட சொல்லிட்டு வர்றாங்க. நம்ம ஓங்காரக்குடியிலேருந்து சொல்லிட்டு வரோம், அந்த ஜோதி வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் தேடிட்டு இருக்கிற உங்களோட உண்மையான குரு ஓங்காரக்குடியில் ஆசான் முருகப்பெருமான் மட்டும்தான். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, ஓங்காரக்குடியில் வந்து ஐயா கிட்ட ஆசி வாங்கிக்கோங்க. நீங்கள் தேடிட்டுருக்கிற குரு இங்கே தான் இருக்கார், வேறு எங்கேயும் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் துறையூரில் தான் இருக்கார். மக்கள் எல்லோரும் வரணும், எல்லோரும் சைவமாக மாறணும், எல்லோரும் அன்னதானம் செய்யணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். சரிங்க, வேறு எதுவும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் சைவமாக மாறணும், உலகமே சைவமாக மாறணும். ஐயாவோட ஆசை, ஐயாவோட ஆற்றலில் ஒரு சிறு எறும்பாக இருந்து நான் தொண்டு செய்ய, காலம் முழுவதும் தொண்டு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். அந்த வாய்ப்பு எனக்கு எப்போவும் ஐயா கொடுத்துருக்காரு. எங்கே போனாலும், எந்த ஊர் போனாலும், தொழில் விஷயமாக எங்கே போனாலும் அந்த தர்மம் பண்ணாமல் அந்த ஊர்லேருந்து வெளியே வரமாட்டேன். சின்ன தர்மமாக பண்ண என்னை செய்ய வைக்கிறாரு. இதை எல்லாருமே கடைப்பிடிச்சிட்டா போதும், வேறு ஒன்றும் பெருசாக நீங்கள் சாதிக்க வேண்டியதில்லை. முடிஞ்ச வரைக்கும் எந்த உயிரையும் கொன்று சாப்பிடாதீங்க, அது மேலும் மேலும் உங்களை துன்பத்தில் தான் கொண்டு போய் விடும். இதுதான் என்னோடய வேண்டுகோள். முடிஞ்ச வரைக்கும் முருகான்னு சொல்லிட்டு வாங்க, எல்லாமே உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும். ஓ முருகா. சரிங்க ஐயா, இப்போ நம்ம அன்பர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இங்கே வந்து ஓங்காரக்குடியில் ஆசானை வணங்கினா தீராத துன்பம் கூட தீரும் அப்படின்னு அவரோட அனுபவத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நேரம் ஒதுக்கி நம்மளுக்காக அவரோட அனுபவத்தை சொன்னதுக்கு அரங்கரை டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓ முருகா.